ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃப்ரின் ஃபுட் புக். டுடே நம்ம சாக்லேட் வச்சு கடல் பசி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இஃப்தாருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடல் பாசி ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையானதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் வந்து 1/2 லிட்டர் வந்து 10 கிராம் கடல் பாசிக்கு போதுமானதாக இருக்கும். இதோடு சேர்த்து 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் மட்டுமே இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ண வேணாம். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிய விட்டுருங்க. இப்போ இந்த கொதிச்ச பால்லேருந்து நான் ஒர 1/4 டம்ளர் போல் பால் வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாட்டினாலும் நீங்கள் பூஸ்ட்டு மால்டோவா இதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆக்சுவல் டேஸ்ட் வந்து இந்த சாக்லேட் பவுடரில் தான் கிடைக்கும். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த கடல் பாசிக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன், அதாவது 200 கிராம் இருக்கும் இந்த சுகரோட வெயிட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு பக்கமாக இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச கடல் பாசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், நம்ம ஊற வச்சதுக்கு யூஸ் பண்ண 1/4 டம்ளர் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ வந்து குளிர்ச்சி. இந்த இஃப்தார் டயத்துக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடல் சூட்டை ரொம்ப தணிக்கும், வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி கடல் பாசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி இறக்கி வச்சுருந்த பாலையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பவுடர் பாலையும் இதோடய சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டால் போதும். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை, இந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து வர வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த பவுலு இல்லை பிளேட்டு எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு செட் ஆகிடும். அப்படி உடனே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ மேலே உள்ள லென்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை எடுத்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் எனக்கு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இதோட ஓரத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒரு கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸியாக வரும் உடையாமல். இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல, எவ்வளோ உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்து மிரர் கேக் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்களா. இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. கடையில் வந்து ஜெல்லியெல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹோம்மேடாக சாக்லேட் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் மிச்சமாக இருந்த கடல் பாசியையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பில் போட்டு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். அதுவும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பர்த்டே கேக் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம், மேலே ஒயிட் க்ரீம்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய இஃப்தார் ரெசிபியெலாம் பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.